ஸோ வெல்கம் டு மை சேனல் கோமதி மேத்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 7.5 and 7.6. ரொம்ப எளிமையான ப்ராப்ளம் தான். இன் டாஸிங் 5 ஃபேர் காயின்ஸ் ஃபைண்ட் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 3 head. இப்போது 5 காயின் டாஸ் பண்ணுறோம். எதாவது நமக்கு வந்து எக்ஸாக்ட்லி 3 head வரக்கூடியது, எதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ 3 head வரக்கூடிய மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா P(x)=3. ஸோ ஃபார்முலா என்ன? NCX P(x) Q(n-x). ஸோ இங்கே n எவ்வளவு? 3 இல்லையா? சாரி, x தான் 3. n எவ்வளவு நமக்கு? 5. n = 5. ஸோ 5C3, தென் இங்கே 3, தென் இங்கே 2. எப்போவுமே இந்த ரெண்டே ஆட் பண்ணி பார்த்தா என்ன வரணும்? 5 அப்படின்னு சொல்லி வரணும். அதாவது இந்த 5 வந்து இது ரெண்டும் ஆட் பண்ணி பார்க்குறப்ப வரணும். 5C2னா 5×4×3/3×2×1. அப்போ இங்கே 1/2, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 5 வரும் இல்லையா? ஸோ இது கேன்சல் ஆகி 2, இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? 10. ஸோ 2/5 அப்படின்னா எவ்வளவு? 32. ஸோ 32 ஆன்சர் கரெக்டா? 5/16. ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? ஓகே, திஸ் ஒன் இஸ் கரெக்ட். அடுத்தது வந்து மீன் கொடுத்துருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மீன் அப்படின்னா ஃபார்முலா NP இல்லையா? ஸோ NP=20. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா √NPQ=4. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ரூட்டு. ஸோ ரூட் எடுக்கணும்னா என்ன எடுக்கலாம்? NPQ=16. ஸோ எதையாவது டிவைட் பண்ணணும் இப்போ பை NPQ 20/16. இது கேன்சல் பண்ணினா 5/4, இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/Q = 5/4. ஸோ விச் இம்ப்ளைஸ் Q = 4/5 and P = 1/5. ஏன்னா 1-4/5. ஸோ 1/5. ஸோ இப்போ நம்ம P கண்டுபிடிச்சிட்டோம், தென் க்யூ ஆல்சோ ஃபைன், தென் N வந்து கண்டுபிடிக்கணும். N-க்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ இந்த இடத்துல N தெரியாது, P நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1/5. ஸோ 1/5 = 20. தேர்ஃபோர் N = 5 அந்தளவுக்கு கொண்டு போனீங்கன்னா N = எல்லா பேராமீட்டர்ஸும் கண்டுபிடிச்சிடும். N, P and Q. தேங்க்யூ.